அவர்தானேசுராஜா எனக்கொரு புகலிடமுண்டு அவர்தானேசுராஜா எனக்கொரு நேசருண்டு எனக்கொரு நேசருண்டு அவர்தானேசுராஜா எனக்கொரு புகலிடமுண்டு அவர்தானேசுரா சொல்லுங்க அவர் நல்லவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் என் வேதனைகளை அவர் பார்க்கிறார் என் கண்ணீரையும் அவர் காண்கிறார் விசுவாசித்து என் வேதனைகளை அவர் பார்க்கிறார் என் கண்ணீரையும் நம்பிக்கையோடு சொல்லுமா ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார் ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார் பதிலை தரு அவர் நல்லவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் இயேசு நல்லவர் சர்வ அன்பு நிறை எனக்கு ஒரு நேசருண்டு எனக்கு ஒரு நேசருண்டு அவர்தானே சுராஜா எனக்கு ஒரு சொல்லுங்க நம்பிக்கையோடு சொல்லுங்க எனக்காய் நிற்கிறவர் என்னோடு நிற்கிறவர் ஹல்லேலூயா பாடுங்க எனக்கு ஒரு நேசருண்டு எனக்கு ஒரு நேசருண் உங்க சூழ்நிலை நடுவில் சொல்லுங்க ஆலை உங்களை நிந்திக்கிறவர்கள் நடுவில் சொல்லுங்க உங்களை குறித்து பேசுகிறவர்கள் நடுவில் சொல்லுங்க உங்களை துரத்துகிறவர்கள் நடுவில் சொல்லுங்க எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்னோடு கூட ஒருவர் இருக்கிறார் அவர் செட்டை நிழலில் அவர் செட்டை நிழலில் ஆறுதல் அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே அவர் செட்டை நிழலில் ஆறுதல் அவர் செட்டையின் மறைவில் சொல்லுங்க ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார் ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார் ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார் சுகத்தை தருகிறார் அவர் நல்லவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் இயேசு நல்லவர் சர்வ அன்பு நிறைந்தவர் எனக்கு ஒரு நேசருண்டு அவர்தானே சுராஜா எனக்கு ஒரு புகலிடமுண்டு அவர்தானே சுராஜா பாடுவீங்களா எனக்கு ஒரு எனக்கு ஒரு அவர்தான் அவர் இடது என் தலையின் கீழ் இருக்கும் அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும் அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார் அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும் அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார் ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார் ஆமே ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார் ஆறுதல் செய்கிறார் இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு ருசித்து பாடுவீங்களா இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் கதரபல இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் அவர் நல்லவர் என்பதை ருசிக்கிறவர்கள் வாழ்க்கையில் ருசித்தவர்கள் சொல்லுங்க இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் எனக்கு ஒரு நேசருண்டு அவர்தானே சுராஜா எனக்கு ஒரு புகலிடமுண்டு
அவர்தானே சுராஜா எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர்தானே சுராஜா எனக்கு ஒரு புகலிடம் உண்டு அவர்தான் சொல்ல என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார் என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார் என் கண்ணீரை கணக்கிலே வைத்து கொள்கிறார் என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார் நான் வடிக்கிற கண்ணீர் ஒவ்வொன்றையும் அவர் கண்ணீரை துருத்திலே வைத்துக் கொள்கிறார் சொல்லு ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறா அவர் நல்லவர் எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம் ஆமென் அவர் இந்த தெய்வத்தை சொந்தமாய் கொண்ட ஜனமே நீ பாக்கியவா ஓ ரபஷகதர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் இயேசு நல்லவர் ஆமே எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர்தான் ஆமே எனக்கு ஒரு புகலிடம் உண்டு அவர்தானே சுராஜா எனக்கு ஒரு நேசருண்டு கதராதரியாலதரா புகலிடமுண்டு ஒரே ஒரு வார்த்தை திரும்ப சொல்லுவீங்க என் வேதனைகளை அவர் பார்க்கிறார் என் கண்ணீரையும் அவர் விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஆமேன் என் சத்தம் அவர் காதுகளில் எட்டுகிறார் என் பெருமூச்சை அவர் கேட்கிறார் என் வேதனை அவர் பார்க்கிறார் ஆமேன் பார்த்து ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார் ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அவர் நல்லவர் அன்பு நிறைந்தவர் எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர்தானே சுராஜா எனக்கு ஒரு புகலிடம் உண்டு அவர்தானே சுராஜா எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர்தான் எனக்கு ஒரு புகலிடம் உண்டு கடைசி ஒரே ஒரு வார்த்தை அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும் அவர் வலது கரத்தினா என்னை அணைத்து கொள்கிறார் சொல்லுங்க அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும் அவர் வலது கரத்தினா லோரி ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார் அவர் நல்லவர் அவர் தாமே நம்முடைய கண்ணீரை முற்றிலும் துடைத்தறிவார் அவர் நல்லவர் இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர்தானே சுராஜா எனக்கு ஒரு புகலிடம் உண்டு அவர்தானே சுராஜா எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர்தான்
நன்றி அப்பா, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு. அவர்தான் கடைசியா, அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், ரமணா கதரா ரிபா சந்தர் உள்ளத்துல இருந்து இந்த வார்த்தை ருசித்து, அவர் நல்லவர், ஏசு நல்லவர், எனக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார் என் வாழ்க்கையிலே. அவர் நல்லவர், ரிபாலா காதராதரா. நன்றி அப்பா, நல்ல கரங்களை தட்டி எனக்காய் இருக்கிற இயேசு என்று சொல்லுகிறவர், என்னோடு கூட இருக்கிறவர் என்று ருசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா க்ளோரா பாலாபா சகதரியலரியாந்தரா. அவர் நல்லவரே, அவர் வல்லவர், அன்பு நிறைந்த தேவன். அவர் எனக்காய் நிற்கிறவர், எனக்காய் பேசுகிறவர், என்னோடு நிற்கிறவர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் தனிமை இல்லை, அவர் என்னை திக்கச்சவனாய் விடமாட்டார். என்னை ஒருபோதும் தனிமையாய் விடுகிற தேவன் அல்ல, என்றென்றும் எனக்கு துணையாய் நிற்கிறவர். பயப்படாத, நான் உன்னோடு கூட நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் அல்ல, சொன்னது போல செய்கிறவர், சொன்னபடியே செய்து முடிக்கிறவர் அவர். கத்தரை துதியுங்கள், பார்க்கலாம் அவர் நல்லவர் என்று ருசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றும் தம்முடைய கரத்தினால் அவர் என்னை பிடித்து வைத்திருக்கிறார். இன்றும் அவருடைய கரம் என்னை தாங்குகிறது என்று ருசிக்கிற தேவ பிள்ளையே, கம்பீரி தார்பரி, கத்தர் உன் நடுவில் இருக்கிறார், கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் நடுவில் இருக்கிறார், உன் குடும்பத்தின் நடுவில் அவர் உண்டு, உனக்காய் உன் நடுவில் அவர் உண்டு. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரித்து மகிமை செலுத்துங்க. என்னோடு கூட நிற்கிறவர் அவர். எனக்கு ஒரு ஏற்ற நேரத்தை கத்தர் வைத்திருக்கிறார். இந்த கண்ணீர் மாற ஒரு ஏற்ற நேரம் உண்டு, இந்த அழுகை மாறுவதற்கு ஒரு ஏற்ற நேரம் உண்டு. என் அவருடைய கரத்தினால் என்னை உயர்த்த ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதுவரை இந்த வாழ்க்கை வாழ வைப்பார், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர், சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர். அவருடைய கையில் இருந்து என்னை பறிக்க எவனால் கூடும்? அவருடைய கரத்தில் இருந்து என்னை பறிக்கிறவன் யார்? உரிபாலம் சந்தூரா பல கதர் யாதர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ இவர்கள் என் கரத்தில் இருக்கிறார்கள் என்று எரேமியாவிடத்தில் கர்த்தர் சொன்னாரே. ஓ, இந்த குடும்பம் என் கரத்தில் இருக்கிறது, நான் அவர்களை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என் கரத்தில் இருக்கிற இந்த பாத்திரத்தை நான் மறுபடியும் உருவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து என்னை பறிக்க எவனால் கூடும்? ஹல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், ரபா காபா. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தானே சுராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தானே சுராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். இயேசு நல்லவர், ரிபானா சந்தரா, அன்பு நிறை சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், ரமஹந்தூரோ ரிக்கா. ஒரு விஷயம் கூட நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர் என் நடுவில் இருக்கிறார், எனக்காய் நிற்கிறார், எனக்கு துணையா, எனக்கு அனுகூலமாய். எனவே எனக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள் பெருகினாலும் நான் பயப்பட தேவையில்லை. எனக்கு கேடகம் மகிமையுமா, என் கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறா, என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறா. என் கர்த்தர் என்னை விட்டு கொடுக்க மாட்டா, என்னை ஒடுங்கி போக விடமாட்டா. நான் வெட்கப்பட்ட தேசத்தில் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்குகிறவர். அவர் என்னோடு கூட நிற்கிறா, எனக்காய் அவர் நிற்கிறார். அவர் நல்லவரே, என் தேவன் நல்லவர், என் கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் என்னை விட்டு விலகுகிறவர் அல்ல. என்னோடு பேசின வார்த்தைகளை, என்னை நம்ப பண்ணின வார்த்தைகளை எனக்காய் நினைத்து நடத்துகிறவர், எனக்காய் நினைத்து ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். லோரா பாபா பாபா ஷபாலா கதறியால தரியாதர். அன்பு நல்ல தகப்பனே, அப்பா இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா இந்த ஓய்வு நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமானதாக அமைய வேண்டுமாறு உங்களுடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்கிற தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆலயங்களுக்கு சென்று உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து உண்மை துதிப்பதற்கு என் தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருப்பை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறேன் ராஜா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிற இந்த வசனத்தின்படி உண்மை நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையாக வைத்து உண்மை மட்டுமே நாங்கள் நம்பிக்கொண்டு உம் மூலமாக நாங்கள் பாக்கியவான்களாக திகழ்வதற்கு என் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. உண்மை நம்பி வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையும் சேர்த்திருக்கும் என்பதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா அதன்படி நாங்கள் உண்மை மட்டுமே நம்பி இருக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்வுகளை நீங்கள் பொறுப்பிடுங்கப்பா. நாங்கள் பாக்கியவான்களாக திகழ்வதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. உண்மை பற்றி அறிந்து கொள்ளாத ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் உண்மை தங்களுடைய சொந்த இரட்சராக ஏற்றுக்கொள்வதற்கு என் தேவன் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. அப்பா இன்னும் உண்மை அறிந்தும் உண்மை அறியாதவர்களாகவும் என் தேவனே பாவ சேற்றுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களும் என்னுடைய காலத்திலே தருகிறோம் அப்பா. அவர்கள் உண்மை அறிந்திருந்தும் தங்களுடைய பிள்ளைகளை பாவங்களை உணராது வாழ்ந்திருந்தாலும் என் தேவன் அதை மன்னிப்பதற்கு நீங்கள் தயவு கொண்டுள்ள தேவனாக இருக்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் பாவத்திற்குள்ளாக அழிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களையும் என் தேவன் அந்த பாவ பிடியிலிருந்து சத்ருவின் பிடியிலிருந்து ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுதலையாக்கி ரட்சிக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா பெண்கள் பிள்ளைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற ஒவ்வொரு வன்கொடுமைகளும் இந்த தேசத்திலிருந்து முழுமையாகும் நிரந்தரமாக அவைகள் அற்றுப்போவதற்கு தேவன் கிருபையாக இறங்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. அவருடைய இரத்த கோட்டைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறைத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணின்மணி போல நீங்கள் பாதுகாக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா இன்னும் படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகிற ராஜா. என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அனுகூலமாக இருந்து அவர்களுடைய ஒவ்வொரு பாதைகளிலும் உங்களுடைய கரம் கூட இருந்து வழிநடத்தி சென்று நல்ல வாழ்வை நீங்கள் அமைத்து கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே தருகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என் தேவன் தாமதம் இல்லாமல் ஏற்ற காலத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை ஆயத்துப்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. அப்பா இன்னும் படித்து முடித்து அப்பா திருமணத்துக்காக திருமண வயதிலே காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அனுகூலமாக நீங்கள் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற துணை ஆயத்தப்படுத்தி நீங்கள் அவர்களுடைய வாழ்வை நன்மையினால் முடிசூட்ட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. திருமண தேவைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் சந்தித்து கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. திருமணமாகி குழந்தை செல்வதற்காக காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் தாமே கிருபி ஆகி இறங்கி நீங்கள் குழந்தைகள் நீங்கள் கொடுக்கிற சுதந்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் குழந்தை செல்வத்தை வாழ்விலே கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. பிரகண்டா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. தாயையும் சேயும் சுகபத்திரமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டுமாறு உடைய பாதத்திலே கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. கடன் பாரம் பிரச்சனைகள் வேதனைகள் கண்ணீர்களோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்ப பிரச்சனைகளோடு இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. எல்லா
காரியங்களிலும் ஒரு விடுதலையும் மாற்றத்தையும் தருவதற்கு என் தேவனால் மாத்திரமே கூடுமப்பா. நீங்கள் அந்த விதத்தில் இறங்கி ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதத்தை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிற தகப்பனே, பலவீனமாயிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பரிபூர்ணமான பலம் விளங்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிற தகப்பனே. அப்பா, அவனுடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் விசேஷமாக பொருட்படுத்தி வழிநடத்துங்கப்பா. இந்த கடைசி நாட்களிலே உண்மை உத்தமமாக திறப்பிலே நின்று ஊழியம் செய்வதற்கு என் தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிற தகப்பனே. அப்பா, இன்னும் எங்களுடைய தேசத்தையும் தேசத்தின் தலைவர்களையும் உடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் பொருட்படுத்தி வழிநடத்துங்க. ஜனங்களை விசேஷமாக ஞானமாக வழிநடத்துவதற்குரிய ஆற்றலை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. விசேஷமாக ரஷ்யா அண்ட் உக்ரைனுக்காக உங்களுடைய பாதத்திலே வருகிறோம் அப்பா. போர் முழக்கம் முழுமையாக நிரந்தரமாக நின்று போவதற்கு எந்த உயிரிழப்பும் எந்த சேதமும் ஆபத்தும் எதுவும் வராதபடிக்கு என் தேவன் தாமே கிருபியாக உங்களுடைய இரத்த கோட்டைகளை ஒவ்வொரு ஜீவன்களை ஒவ்வொரு நபர்களையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அப்பா. போர் எந்த காரியத்திற்கும் தீர்வு அல்ல என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஞானத்தை கொடுத்து நீங்கள் வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. இதன் மூலமாக தேசங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என் தேவன் கிருபை செய்யுங்க. ஆனால் போரின் முழக்கம் நின்று போவதற்கு உடைய வல்லமையான கிரம் இப்போதே இறங்கி செயல்பட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. இந்த நாளை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் பிரவேசித்திருக்கின்ற இந்த புதிய வாரத்தை நீங்கள் பொறுப்படுத்தி எங்களுடைய பாதங்களிலே தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.